எங்கள் எல்லாரோட காலை இயற்கை உணவு இதுதான். இதில் நாங்கள் வந்து திராட்சை வச்சுருக்குறோம், அதுக்கப்புறம் மாதுளம்பழம் வச்சுருக்குறோம். இதில் ஒரு பாத்திரத்தில் வந்து சாத்துக்குடி ஜூஸ் வச்சுருக்குறோம். தேவைப்பட்டால் தண்ணி வந்து மண்பானையில் வச்சுருக்குறோம். இப்போ நம்ம கூட யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஐயா வந்து சென்னியப்பன் ஐயா இருக்கிறாங்க நம்ம கூட. அதுக்கப்புறம் பாலசரணன் ஐயா இருக்கிறாங்க, அவங்களுடைய பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்க, குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காலையில் டிஃபன் நாங்கள் என்ன எடுக்கிறோங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நாட்டு சக்கரை இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்துப்பு இருக்குது, அதுக்கப்புறம் மிளகுத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் நீங்கள் திராட்சை பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கதான் என்ன அப்படின்னா, நேரடியாக நீங்கள் பார்க்குறீங்க சாத்துக்குடி ஜூஸு, அதன் பிறகு மாதுளை பார்க்குறீங்க. இப்போ இங்கே டேபிளில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ இதுதான் எங்களுக்கான உணவு. காலை உணவை நாங்கள் இப்போ இதை எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் ஒரு பயிற்சிக்காக நாங்கள் வந்திருந்தோம். ஐயா பாலசரணன் ஐயா வந்து இந்த இயற்கை உணவு பயிற்சிகளில், இயற்கை உணவில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கக்கூடியவர். அவங்களுடைய துணைவியார் வந்து பழம் நறுக்கி கொண்டு வந்து வைக்கிறாங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த உணவு நீங்கள் இப்போ இதெல்லாமே தயார் செஞ்சு எங்களுக்கு கொடுத்ததும் அவங்க தான். எல்லாருமே வந்து இந்த இயற்கை உணவில் கொஞ்சம் ஆர்வமாக அன்போடு இருக்கிறாங்க. இப்போ குழந்தைகளும் இதை ஃபாலோ பண்ணுறத உங்களுக்கு நான் ஏன் ஒரு வீடியோ பதிவாக தர்றேன் அப்படின்னு சொன்னால், நீங்களும் உங்கள் வீடுகளில் உங்களுடைய உணவு முறைகளை இப்படி சேஞ்ச் பண்ணணும். பசி உணர்வு உருவாகும் பொழுது பழ வகைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப மென்மேலும் நன்மைத்தன்மை பெருகும். இந்த உலகம் முழுக்க இயற்கைக்கு மாறணும் மாறணும்னு சொல்கிறோம், சொல்லிக்கிட்டே இருந்தால் பத்தாதில்ல, நம்மளும் மாறணும் தானே. இது மாதிரி நிறைய குடும்பங்கள் தானாக முன் வந்து நம்ம நிகழ்ச்சிகள் மூலமாக மாற ஆரம்பிக்கிறாங்க, பெரிய நன்மைகள் அடைகிறாங்க. அதன் மூலமாக நிறைய பேருக்கு சொல்லி இயற்கையாக மாறுங்க, வியாதிகள் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தண்ணி குடிக்கிறதெல்லாம் பாருங்கள், ஃபில்டர் வாட்டர் கிடையாது, எல்லாம் மண்பான தண்ணி தான். இந்த மாதிரி ஒரு ஒரு இடங்கள்லையும் மாற்றங்களை நம்மளால் கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் நம்மளால் மாற்ற முடியும். எல்லாருக்கும் வியாதி இல்லைங்கிற தன்மை நம்மளால் உருவாக்க முடியும். அதுக்கு நீங்களும் நானும் இணைஞ்சு செயல்படணும். மிகச்சிறப்பாக இயற்கை உணவுகளுக்கு மாறுவோம். நிறைய பேருக்கு சொல்லுங்கள், இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உணவாக பழங்களை எடுத்துக்க முடியாது நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, பழ உணவில் தான் 4-5 ஆண்டுகளாக நான் இருக்கேன். நிறைய அறிஞர்களோடு நான் நேற்று சந்திச்சுட்டு வந்தேன். சிவசேலம் அப்படின்னு ஒரு இடம், திருநெல்வேலிக்கு பக்கத்தில் நிறைய உலக அறிஞர்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த அறிஞர்களை பார்த்துட்டு வந்தேன். அந்த அறிஞர்களை சந்திக்காமலேயே நிறைய இயற்கை உணவுகளை பற்றி இந்த உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த அறிஞர்கள்லாம் பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் உத்வேகம் அதிகமாகிருக்கு. நிறைய பயிற்சிகள் நம்ம இன்னும் மக்களுக்கு கொடுக்கணும். உங்கள் ஊரில் இயற்கை உணவை தயாரிக்கிறதுக்கான பயிற்சிகள்லாம் தேவை அப்படின்னு சொன்னால் கூப்பிடுங்க. நம்ம வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, உங்கள் ஊருக்கு அனுப்பி வைக்கிறோம். மிகச்சிறப்பான பயிற்சிகளை கொடுக்க முடியும். இந்த உலகத்தை யாரோ ஒருத்தர் தேவ தூதர் வந்து காப்பாற்றுவார் நம்ம காத்துக்கிட்டு கூடாது. நம்ம தான் இறங்கி காப்பாற்றணும். வாங்க காப்பாற்றுவோம். நன்மைகள் 1000 கோடி இந்த உலகம் முழுக்க நடக்கட்டும். ஆயுஷ் 100 பயிற்சி சம்மந்தமான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன், உடனடியாக பாருங்கள். எவ்வளோ பேர் இயற்கை உணவு குணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஆதாரங்களும் கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதையும் பாருங்கள். நேரடியாக என்னுடைய நிகழ்ச்சி ஆயுஷ்னு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கங்க. நன்மைகள் 1000 கோடி நடக்கட்டும். 1000 கோடி தாமரை பூக்கள் உங்கள் வாழ்க்கையில் மலரட்டும்.